ஹலோ கைஸ், வெல்கம் டு எஃப்ஜி தமிழ் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் இப்போ இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த ரீல்ஸ் எடிட் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் தேவைப்பட்டால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம விபின் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ விபினோட ஆப்போட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இது மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், கொஞ்ச நாள் லோடிங் ஆகிட்டு இது மாதிரி ஆஃப் பட்டனில் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டச் பண்ணி ஆன் பட்டனில் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ண அப்புறம் கொஞ்ச நாள் லோடிங் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுவே ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வெளியே வந்துட்டு இப்போ நம்ம இந்த ரீல்ஸ் பண்ண போகிற அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸோ அதையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இதில் வந்து ரீல்ஸ் மாதிரி நிறைய வரும். அதில் வந்து மேலே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா 2022 அப்படின்னு போடுங்க. ஓகே, 2022 அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, சர்ச் பண்ண அப்புறம் இதில் ஃபஸ்ட்டில் வர அந்த வீடியோவை தான் நீங்கள் எடுக்கணும். கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லேட் ஆகும். நல்லா சிக்னல் கிடைக்கிற இடத்துல வைங்க. ஓகே, வந்த அப்புறம் இதில் வந்து 6 மில்லியன் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்லேயே ஒரு இது இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் ஸோ இந்த வீடியோ தான் வரும். அதில் கீழே யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்றது இருக்குல்ல, அந்த யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அந்த யூஸ் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ண அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். ஓகேவா, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை, இதே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போகும். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவை தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் இந்த வீடியோலாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுச்சு. அது பக்கத்தில் வந்து ஃபோட்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் 29 ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவைப்படும். 29 ஃபோட்டோஸ் உங்களுக்கு வேணும். ஓகேவா, அது இருந்தால் மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் திருப்பி திருப்பி அதே ஃபோட்டோவே நீங்கள் வச்சு எடிட் பண்ண வேண்டியது தான். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஃபோட்டோவாக உள்ளே ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம தளபதியோட ஃபோட்டோவை ஆட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஒரு ஃபோட்டோவாக உள்ளே ஆட் பண்ணலாம். ஓகே, ஒன்று ஒன்று ஆட் பண்ணிடுவாங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஓகே, இது மாதிரி ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு 3 ஃபோட்டோ தேவைப்படுது. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் கிளிக் பண்ணோம்ல, அதுலேருந்து 3 ஃபோட்டோவை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 3 ஃபோட்டோ எடுத்த அப்புறம் ப்ரீவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டுதுல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் ஓகே, ஸோ இப்போ கிளிக் பண்ண அப்புறம் லோடிங் ஆகும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்ச நேரம் ரொம்ப நேரமே ஆகும், ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து சீக்கிரமாகவே வந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குதுல்ல, ஸோ அந்த டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ண அப்புறம் இப்போ சவுண்டு கம் பண்ணிக்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் வேறு நாய்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த டெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளிக் பண்ண அப்புறம் இதில் வந்து நீங்கள் அந்த 2022 அதுக்கப்புறம் அந்த பாய் பாய், ஸோ குட் பாய் அப்படின்றத நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் 2022 எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் தளபதி அப்படின்னு போட்டுக்கிறேன், இல்லைன்னா விஜய் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ ஓகே போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, ஸோ ஃபஸ்ட்டில், ஸோ அதில் வந்து நான் தளபதி அப்படின்னு போட்டுக்கிறேன். பக்கத்தில் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்டில் எடிட் அப்படின்றது இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த நேமை போட்டுக்கலாம். இதில் வந்து நான் தளபதி அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ போட்டுட்டு அந்த டிக் ஆப்ஷனை கொடுத்து டிக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து இந்த நேமை, இந்த ஃபாண்ட்டை நீங்கள் எங்கே வைக்கணுமோ வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் எங்கே வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணுன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபில்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த இது தேவையோ அதை நீங்களே வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ வந்து அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை நீங்கள் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஓகே, ஓகே வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம
அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண அப்புறம் அதில் வித்தவுட் வாட்டர் மார்க் அப்படின்னு இருக்கும், ஸோ அந்த வித்தவுட் வாட்டர் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண அப்புறம் இப்போ வந்து நம்மளோட வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு, எக்ஸ்போர்ட்டிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், இது ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆனால் தான் உங்களுக்கு அந்த வீடியோ ரெடி ஆகும். இந்த ப்ராசஸிங் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடந்துடும், ஸோ நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே நடந்துடும். ஓகே, ஸோ இப்போ ரன்னிங் ஆகிட்டுருக்குது. ஓகே, இப்போ ஆனதுக்கப்புறம் டன் கொடுத்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராம்குள்ளே போய்க்கலாம். ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்ட அப்புறம் அந்த ரீல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ரீல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ண அப்புறம் அந்த மேலே வந்து அந்த ஃபோட்டோ ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த கேமரா ஆப்ஷன், அந்த கேமரா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ண அப்புறம் உள்ளே உங்களோட ஃபோட்டோவை உள்ளே ஆட் பண்ண சொல்லும், ஸோ அந்த ஃபோட்டோவை உள்ளே ஆட் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் நம்ம ரெடி பண்ண அந்த வீடியோ இங்கே வந்துட்ருக்கோம், ஸோ அந்த வீடியோவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, அதில் வந்து ஆடியோ அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அந்த ஆடியோவை கிளிக் பண்ணுங்கள். அந்த மியூசிக் சிம்பிள் போட்டு ஆடியோன்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண அப்புறம் இதில் வந்து அந்த சாங்கை சர்ச் பண்ண ஆப்ஷன் வந்திருக்கும். இதில் வந்து நீங்கள் விளம்பர இடைவேளி அப்படின்னு போடுங்க, இல்லைனா விளம்பர ட்ரெண்டிங் பிஜிஎம் அப்படின்னு போட்டாலும் சரி. ஸோ நீங்கள் இல்லைனா நீங்கள் அந்த வீடியோவை எங்கேயாச்சும் பார்த்து அதுலேயே நீங்கள் பண்ண போகிறீங்களாலும் சரி. ஸோ இது ஓகே, நான் வந்து விளம்பர ட்ரெண்டிங் பிஜிஎம் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்லேயே இருக்கு பாருங்கள், ஸோ இந்த சாங் தான். ஓகேவா, ஓகே இந்த சாங் தான் நம்ம இப்போ அது எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம அதில் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அந்த சாங்கில். நான் டக்குன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் தான் கரெக்டாக அந்த ஃபோட்டோக்கு மெர்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஆட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஆட் ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்த அப்புறம் கொஞ்ச நேரம் லோடிங் ஆகிட்டு இங்கே இப்படி வந்துடும். ஸோ வந்துட்ட அப்புறம் நீங்கள் அந்த டவுன்லோடு ஆப்ஷன், அந்த ஏரோ மார்க் போட்டு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதுலேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது உங்களோட ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் கேலரியில். ஸோ இது ரெடி ஆகிட்ட அப்புறம் இதை நெக்ஸ்ட் அப்படின்னு ப்ளூ கலரில் இருக்குல்ல, ஸோ அந்த நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இன்ஸ்டாகிராமில் இதை போஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, டைட்டில் எல்லாமே ஹாஷ்டாக் எல்லாமே கொடுத்து உங்களோட இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சூப்பரான வீடியோலாம் வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். இதான் பாய் பாய்.